அகம் நிறைந்த அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த அஸ்லாம் அலைக்கும் ஒரு அன்பு மிக்கவர்களே இன்றைய இணைய தளங்களிலும் இதர பக்கங்களிலும் அதிகமாக பேசப்படுவதும் விவாதிக்கப்படுவதும் எட்டு வழிச்சாலை குறித்துத்தான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது எட்டு வழிச்சாலை போடப்போகிறோம் என்று சொல்லி ஏழறையில் மாட்டிக்கொண்டு முழிக்கிறது இன்றைய அரசாங்கம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்று சொல்லித்தந்த அரசாங்கமே மரம் அறுப்போம் பாதை அமைப்போம் என்று சொல்வது வினோதத்தின் உச்சம் அன்பானவர்களே பூமி தாயின் பிள்ளைகளான இந்த மரங்களையும் மலைகளையும் அழிப்பது என்பது ஒரு பெண்ணின் பிறப்புறுப்பை சிதைத்து அவளின் மடு அறுத்து காமப்பசி தீர்ப்பதற்கு சமம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் இறைந்து மாதங்கள் என்னை சுமந்த தாய் எனக்கு பெரிதென்றால் காலம் முழுவதும் நம்மை சுமக்கிற இந்த பூமியும் அதற்கு ஒப்பானவள்தான் என்பதையும் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் மரமும் மலையும் செடியும் கொடியும் பூமி தாயின் ஆடைகள் அதன் ஆடைகளை அவிழ்த்து அழித்து அந்த பூமி தாயின் எந்த அந்தரங்கத்தை பார்க்க விரும்புகிறது இந்த மனித சமூகம் என்பதையும் யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் தொட்டில் கம்பு தொடங்கி கட்டிலில் படுத்து கடைசியில் கட்டையில் போகிற வரைக்கும் எல்லாம் மரம்தான் 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 எல்லாம் மரம்தான் மரந்தான் மரம்தான் மனிதன் அதை மரந்தான் என்பது உண்மைதானோ என்று நம்மை யோசிக்க வைக்கிறது நாம் அறுத்த மரத்தின் மூலமாகவும் அழித்த மலையின் மூலமாகவும் என்ன பிரயோஜனங்களை பெற்றுக்கொண்டோம் பஞ்சம் தலைவிறுத்தாடியது ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுந்தது மழை ஒழிந்தது அதனால் விவசாயம் அழிந்தது தண்ணீர் வற்றியது பூமி குலுங்கியது சிலருக்கு சொன்னா தெரியும் சிலருக்கு பட்டால் புரியும் இத்தனை பட்டும் நாம் திருந்தவில்லை என்றால் நம் அறிவு எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு மரோஜனம் ஒரு மரம் மனிதனுக்கு எந்த வகையிலெல்லாம் பிரோஜனம் தருகிறது தருகிறது தெரியுமா ஒரு ஆய்வு அறிவு அறிக்கை நமக்கு சொல்கிறது ஒரு மரம் ஐந்து புள்ளி முப்பது லட்சம் மதிப்புள்ள ஆக்சிஜனை நமக்கு தருகிறது ஒரு மரம் பத்து புள்ளி நாற்பது லட்சம் மதிப்புள்ள மண் அரிப்பை தடுக்கிறது ஒரு மரம் பத்து லட்சம் மதிப்புள்ள உணவு வகைகளை இந்த மனித சமூகத்திற்கு தருகிறது ஒரு மரம் பத்து புள்ளி முப்பது லட்சம் மதிப்புள்ள காற்று மாசுபாட்டை அது தடுக்கிறது என்பதாக ஒரு ஆய்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது என்றால் மரம் மனிதனுக்கு எந்த வகையிலெல்லாம் புரோஜனமாக இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அருமையான பெருமக்களே இந்த மரம் மனிதனுக்கு பல்வேறு வகைகளிலே பல புரோஜனங்களை தருகிறது ஆனாலும் கூட அவைகளை நாம் உணர்ந்து கொண்டோமா அந்த நன்றி உணர்வோடு நாம் வாழ்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் குரானிலே நாம் பார்க்க முடிகிறது அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுவான் அலம் தர மசலன் கலிமத்தன் தொய்யிபத்தன் க ஷெஜரத்தின் தொய்யுபா ஒரு நல்ல வார்த்தைக்கு உதாரணத்தை அல்லாஹு சொல்ல முன் வருகின்ற பொழுது நல்ல வார்த்தைக்கு உதாரணம் என்ன தெரியுமா க ஷஜரத்தின் தொய்யுபா ஒரு மரத்தை போல என்பதாக அல்லாஹு அபுல்லா ஆலமின் நல்ல வார்த்தையை நமக்கு உதாரணம் காட்டுவதற்கு ஒரு மரண மரத்தை தான் அல்லாஹூ ஆலமின் உதாரணமாக கொண்டு வருகிறார் கண்மணி முகமது அவர்கள் ஒரு சிறந்த முகமதுக்கு உதாரணத்தை நமக்கு சொல்லி தருகின்ற பொழுது பேரித்த மரத்தை உதாரணமாக சொன்னார்கள் என்கிற செய்தியை நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது சுவர்க்கத்தின் சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் சொன்ன பொழுது சுவர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தின் நிழலை வேகமாக வேகமாக ஓடுகிற ஒரு குதிரையின் மீதேறி ஒருவன் கடக்க நினைத்தால் நூறு ஆண்டுகள் கடந்தாலும் அந்த நிழலை கடக்க முடியாது என்பதாக சுவர்க்கத்தின் சிறப்பை நபிகள் நாயகம் செல்லவாகுலை செல்லும் அவர்கள் மரத்தின் நிழலோடு நமக்கு ஒப்பிட்டு சொன்னார்கள் என்கிற செய்தியை நம் ஹதீஸின் மூலமாக பார்க்க முடிகிறது என்றால் மரமும் இயற்கையும் மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லித் தருகின்றன குரானிலே குரானிலே பல்வேறு வரலாறுகளில் அல்லாஹ் ரபுல்லாலமின் மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் சொல்லுவது என பார்க்கிறோம் செய்தா யூனு அலி சலாத்து வசலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்த பொழுது சுரைக்குடியவர்களுக்கு நிழலாக கொடுத்தது என்பதாக அல்லாஹு ஆலமீன் குரானிலே பேசுகிறார் அடிப்பாகத்தில் குரானிலே அல்லாஹு ரப்புல் சொல்லி காட்டுகிறார் செய்தினா மரியம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் வேதிநிலை இருந்த போது அவர்கள் பேருத்து மரத்திற்கு கீழே இருந்தார்கள் அதை ஒலிக்கினார்கள் பேருத்து மரத்தை புசித்தார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்படி மரமும் மலையும் செடியும் மரமும்லையும் மனிதனோடு இரண்டர கலந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை குரான் பல்வேறு இடங்களிலே மனிதனுக்கு சொல்லி தருகின்றன அல்லாஹு குரானிலே சொல்லி காட்டுவான் தமி தபிக்கும் மலைகளை நாம் எதற்கு அமைத்தோம் தெரியுமா இந்த பூமி ஆடாமல் அசையாமல் நடுங்காமல் இருக்க வேண்டும் மலைகளை அமைத்தோம் என்பதாக அல்லாஹு அந்த மலைகளை அழிப்பதற்கு நாம் முன் வந்து விட்டோமே வீட்டினுடைய அஸ்திவாரத்தை அழித்து எந்த வீட்டிற்குள் குடியிருக்க நாம் ஆசைப்படுகிறோம் என்பதை அருமையான பெருமக்களை யோசித்து பார்க்க வேண்டாமா ஒரு மரம் இருக்கிறதே அது குருவியின் கூடு பறவைகளின் உணவு விடுதி வெயிலின் பாதுகாவலன் பூமி தாயின் புதல்வன் சுத்தமான காற்றை உற்பத்தி செய்கிற ஆலயம் கல்லடிகளை வாங்கிக் கொண்டு கனிகளை மட்டுமே நமக்கு தருகிற இன்னொரு காந்தி என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் எட்டு வழி சாலை போட்டோம் அப்படின்னா பயணம் சீக்கிரமாக முடிந்துவிடும் என்று சொல்கிறார்கள் சத்தியம்தான் உண்மைதான் பயணம் சீக்கிரமாக முடிந்துவிடும் அது வெறும் பயணத்தோடு நிற்பது அல்ல நம்முடைய வாழ்க்கை பயணத்தையும் சீக்கிரமாக முடித்துவிடும் என்பதையும் நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் போதி மரத்தின் அடியில் தான் புத்தனுக்கு ஞானம் கிடைத்தது என்று சொல்வார்கள் புளிய மரத்தின் அடியில் தான் நம்மாழ்வர்களுக்கு நம்மாழ்வாருக்கு ஞானம் கிடைத்தது என்று சொல்வார்கள் அரச மர அடியில் வைத்துத்தான் திருமந்திர் திருமூலர் திருமந்திரத்தை எழுதினார் என்று சொல்வார்கள் எல்லா மரங்களும் ஏதோ ஒரு ஞானிக்காக வேண்டித்தான் காத்து நிற்கிறது மாற்றுகிற மரங்களை வெட்டி நாம் பாவியாகி விட வேண்டாம் என்பதை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே ஆத்திச்சொடியில் முதல் வார்த்தையே அறம் செய்ய விரும்பு இன்றைக்கு அதனை மாற்றி மரம் செய்ய விரும்பு என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் வந்துவிட்டோம் அன்பு மிக்கவர்களே கடைசியாக ஒரு செய்தி யாருக்காவது குழி வெட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் யாருக்காவது மண்ணள்ளி போட வேண்டும் என்பதாக நீங்கள் நினைத்தால் அதை முதலில் ஒரு விதைக்கு செய்யுங்கள் நாளைய நமது சமூகம் விருட்சமாக இருக்கும் இருக்கும் என்பதற்காக வேண்டி எனவே மரங்களையும் மலைகளையும் இயற்கைகளையும் பாதுகாக்க வேண்டும் அதுதான் நாளைய நம்முடைய சமுதாயத்தை நம்முடைய சந்ததியை ஆரோக்கியமாக வைக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஆலமீன் இலவசமாக இறைவன் தமக்கு தந்த இந்த இயற்கையை பாதுகாக்கிற நல்ல மனம் படைத்தவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லா